ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, குரூப் ஃபோர் எக்ஸாமோட மெமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த விஏஓ, ஜேஏ, அதுக்கப்புறம் பில் கலெக்டர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர் இந்த போஸ்டிங்க்கு கவுன்சிலிங்கான லிஸ்ட்டு நேற்று தான் விட்டுருந்தாங்க. 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குள்ளே இதோட கவுன்சிலிங் மெமோ வந்துருன்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கி 12ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியோட லேட்டஸ்ட் ரிசல்ட் பேஜில் போனீங்கன்னாக்கா, கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லி அந்த மெமோக்கு நேராக அந்த டேட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா மெமோ டவுன்லோட் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இந்த லிங்க் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டேரெக்டாக அந்த கவுன்சிலிங் மெமோ டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கே போயிடலாம். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் எடுத்துக்கோங்க. இன்னொரு அப்டேட், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அந்த ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரி போஸ்ட்டுக்கு ஓரல் டெஸ்ட்டுக்கான லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அந்த எக்ஸாம் யாராவது எழுதிருந்தீங்கன்னா அதையும் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மெமோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கனாக்கா அதை டைரெக்டாக குரூப் ஃபோரோட கவுன்சிலிங் பேஜுக்கு போகும். இதில் தான் மெமோ டவுன்லோட் பண்ணுறது. நோட்டீஸ் ஆஃப் சிவி ஆர் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி வியூ அப்படின்னு சொல்லியிருக்கும். குரூப் ஃபோருக்கானது 20ஆம் தேதியிலேருந்து 10/8/2023 வரைக்கும் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த வியூவை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா மெமோ டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். மற்ற ரெண்டும் இந்த போஸ்ட் வைஸ் வேகன்சிஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கவுன்சிலிங் நடக்கிறப்போ ஒவ்வொரு நாள் முடிய பேலன்ஸ் வேகன்சி எந்தெந்த போஸ்ட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே அப்போது தான் ஓப்பன் ஆகும். இப்போ மறுபடியும் அந்த வியூவை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இதே பேஜுக்கே திரும்ப வந்துடும். இந்த நோட்டீஸ் ஆஃப் சிவிஆர் கவுன்சிலிங் அந்த வியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். நீங்கள் கவுன்சிலிங்க்கு அந்த லிஸ்ட்டில் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னாக்கா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா இந்த மாதிரி மெமோ டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி மெமோ போட்டு ஸ்க்ரீனில் காட்டும். மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட மெமோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெமோவை காட்டி தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் போகிற மாதிரி இருக்கும். அதிலே உங்களுக்கான சீட்டு, அந்த வரிசை எண் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மெமோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குறிப்பான எண், பொருள் பார்த்தீங்கன்னா நேரடி தெரிவுகள், தொகுதி 4 பணிகளில் அடங்கிய கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், நில உதவியாளர், வரித்தண்டலர் நிலை 1, அதுக்கப்புறம் வரித்தண்டலர், கள உதவியாளர், பண்டக காப்பாளர் பதவிகளுக்கு மூல சான்றிதழ்கள் சரிபார்த்தல் மற்றும் கலந்தாய்வு தொடர்பாக அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் பிடிஎஃப் தான். இதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வரிசை எண் போட்டிருக்கோம். ஒரு 4 டிஜிட் இந்த மாதிரி வரிசை எண் இருக்கும். உங்களோட பதிவேன், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தரவரிசை எண், உங்களோட அந்த ரேங்க் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இதில் போட்டு, சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு நாள் என்ன அப்படின்னு சொல்லி 20ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன டேட் அப்படின்னு சொல்லி பார்த்து நேரம் போட்டிருப்பாங்க, மேஜை போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலும் போட்டிருப்பாங்க. பிறந்த தேதிக்கான சான்றிதழ், இந்த எஸ்எஸ்எல்சி அப்படின்னா 12th மார்க்ஷீட்டு, கல்வி தகுதிக்கானது, தமிழில் தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா, ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினரா, மாற்றுத்திறனாளி என்பதற்கு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாக்கா அந்த சான்றிதழோட சாம்பிள் பிடிஎஃப் காட்டும். அப்படின்னா ஆதரவற்ற விதவையா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன ப்ரையாரிட்டி, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அது எல்லாத்தையுமே இதில் கொண்டு வர மாதிரி போட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே இதே தான் இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் அப்லோட் பண்ணிங்களோ அதோட சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸ், ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க. முக்கியமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், மேற்படி தெருவில் உள்ள காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டுள்ளதால் அழைக்கப்படும் அனைவரும் தெரிவு செய்யப்படுவார் என்று உறுதி கூற இயலாது. அதாவது பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 1:5, அதாவது 1.5 அப்படின்னு சொல்லி தான் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருப்பாங்க. அதனால் எல்லாருக்குமே வேலை கொடுத்துட முடியும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அந்த கவுன்சிலிங்கில் முன்னாடி டேட்டில் யார் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வேணால் சொல்ல, அவங்களால உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கவுன்சிலிங் மெமோவில் கொடுத்துருக்காங்க. இந்த மெமோவை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மெமோ டவுன்லோட் பண்ணுற லிங்க் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் சில கேளுங்க. அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எஸ்சிலேருந்து இப்போதைக்கு எம்டிஎஸ்க்கான அப்ளிகேஷன் போயிருக்கு. 21ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா குரூப் 4 மாதிரியே தான், 10th தான் குவாலிஃபிகேஷன், தமிழில் எக்ஸாம் எழுதலான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணியிருக்கேன். அதற்கான கிளாஸஸ் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டெலகிராம் நம்பரை ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஏன்னா டெலகிராம் குரூப் மூலமாக தான் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு தேவையான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடிஜிக்கே, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர் சப்ஜெக்ட், இது எல்லாத்துமே தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் ரெக்கார்டட் வீடியோஸாக ரெடி பண்ணி அந்த டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். அந்த சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல், டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் எல்லாமே அந்த டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி வெறும் 150 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். மந்த்லி மந்த்லி பே பண்ணாலே போதும், உங்களோட சாய்ஸ் தான். மொத்தமாக ஃபீஸ் பண்ணுற மாதிரி கம்பல் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். கிளாஸஸ் எல்லாமே ஷார்ட்கட் ரீஸோட ஃபன்னி க்ளோவோட இருக்கும், உங்களோட எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.